வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராஃப்ட் தாங்க. இந்த சோளத்தோட அந்த மடல் வச்சு தான் ஒரு அழகான ஃப்ளவர் செய்ய போகிறோம். பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. இந்தமாரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம இதில் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணணும் இலைக்காக. பாருங்கள், இந்தமாரி பெயிண்ட் பண்ணி நல்லா நான் காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு தான் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதையும் மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு மேலே வந்து இதே மாதிரி கட் பண்ண போகிறோம். அந்த இலைக்கு வர்ற அந்த ஷார்ப்னஸோடு கட் பண்ணி எல்லாத்தையும் அதே போல் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது கட்டப்பையில் கொடுக்குற அந்த கைப்பிடி, உங்களுக்கு அது கட்டப்பையில் கட்டையாகவும் வரும், அந்தமாரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சாதா பூ கட்டுற நூலை வச்சு தான் அது கட்ட போகிறேன். க்ரீன் கலர் நூல் கட்டினா கொஞ்சம் அந்த கலர் தெரியாது, ஒயிட் கலர் எடுக்காதீங்க, க்ரீன் கலரில் சுற்றிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் சுற்றி நம்ம வச்சு கட்டணும், டைட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியாக அதெல்லாம் அப்படி இழுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இந்தமாரி வச்சு ஒரு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதே போல் அடுத்த ரோவுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு கட்டணும். ஃபஸ்ட்டு சின்னது, அதுக்கப்புறம் பெருசு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இறக்கிட்டு கட்டுங்க. அதே போல் கொஞ்சம் இறக்கி இறக்கி ஒன்று ஒன்று கட்டும்போதும் கொஞ்சம் இறக்கி இறக்கி வச்சு கட்டிக்கிட்டே வாங்க. அதுபோல் நீங்கள் முக்கால்வாசி அதே மேலே கட்டிட்டு வாங்க. மீதி வந்து நம்ம விட்டுட்டு அந்த நம்ம ஃப்ளவர் வாஷ் எங்கே வைக்கிறோமோ அதில் வச்சுக்கலாம்னால ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இல்லை. இதே போல் நீங்கள் ஃபுல்லாக கட்டிக்கிட்டே வாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது நான் இதே போல் ரோஸ் செஞ்சுருக்கேன், இதேமாரி சோளம். இதில் பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ கட்டிட்டோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இது பெயிண்ட் பண்ணதுனால ரொம்ப நாள் இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம ரெண்டு செஞ்சு ரெண்டு பக்கமும் வாசல்லாம் வைக்கலாம். அதே போல் நான் ரெட் கலர்லேயும் அந்த சோளை மடல்லே அடிச்சு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் மேலேயும் கீழே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் அதே போல் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் இல்லாததெல்லாம் நம்ம இந்த ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூட அதுக்கப்புறமும் கூட நம்ம பெயிண்ட் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 2 மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நூலால் கட்டிக்கலாம். பூ கட்டுற மாதிரியே கட்டிட்டு இப்போ ஒரு 5 இதழ் வைக்க போகிறோம். 5 இதழையும் இதே போல் வச்சு கட்டிடுங்க. நான் ஏற்கனவே இதே போல் ரோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். பார்க்கணுன்றவங்க பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் அந்த 5 இதழையும் வச்சு இதில் கட்டிட போகிறேன். கட்டிட்டு பூ கட்டுற மாதிரி நல்லா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம கீழே கூட அந்த ஒயிட் கலர் தெரியாத மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது கடைசியாக கூட நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. பூ ரெடி ஆகிடுச்சு, இலையும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே போல் நான் ஒரு 5 பூ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 5-6 பூ போதும் அதில் வைக்கிறதுக்கு. கீழே வந்து இந்த ஒயிட் கலர் தெரியாத க்ரீன் கலர் அடிக்கலாம், இல்லை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இதுமாரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த அது உள்ளே வச்சு செட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு மேலே வச்சிட்டோம். அதே போல் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு
நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம், ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இல்லை இந்தமாரி நூல்லே கூட கட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்தமாரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நூலால் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இதழ் வந்து மேலே வச்சு மூடிக்கலாம். இல்லையே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கூட கம்மால் ஒட்டினீங்கனாலும் ஒட்டிக்கும். இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு சுற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சோள இதழ்னே தெரியாது. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அதே போல் நம்ம எல்லா இடத்துலையும் எட்டக்க எட்டக்க வச்சுக்கலாம். இலையும் தெரியணும், பூவும் தெரியணும், அப்போ தான் அழகாக இருக்கும். அதனால் ஒரு அஞ்சாறு பூ இருந்தால் போதும். இதே போல் கட்டிட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம பூ ரெடி ஆகிடுச்சு, பூங்கொத்து மாதிரி. இப்போ இது வந்து நம்ம ஃப்ளவர் வாஷில் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.